ரயில்வேயின் உலா ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585 துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் புலன் விசாரணை அறிக்கை கிடைத்துள்ளதா என்று தமிழக அரசு விளக்கம் கொடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 2018 வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து இந்த வழக்கில் மனித உரிமை ஆணையத்தில் புலனாய்வு பிரிவு அறிக்கையின் அடிப்படையில் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. அதை எதிர்த்து மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞரும் மனித உரிமை ஆர்வலருமான ஹென்றி தீபோன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் தான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கில் தாமாக முன்வந்து எடுத்த வழக்கின் விசாரணையை முடித்து வைத்த உத்தரவையும் புலன் விசாரணை பிரிவு அறிக்கையையும் மூடி முத்திரையிடப்பட்ட உரையில் மனித உரிமைகள் ஆணையம் தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஜே நிஷாபானு, என் மாலா ஆகியோர் அடங்கிய அமர்வில் வெள்ளிக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஹென்றி தீபோன் ஆஜராகி இந்த வழக்கில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் ஆணையத்தின் அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்ட போதும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் விதிகளை மீறி மனித உரிமைகள் ஆணையம் வழக்கை முடித்து வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். அப்போது மனித உரிமைகள் ஆணையம் தரப்பில் ஆணையத்தின் புலன் விசாரணை பிரிவு கொடுத்த அறிக்கையை வெளியிடுவது ஆணையத்தின் தனிப்பட்ட அதிகாரம் என்று வாதிடப்பட்டது. பின்னர் சீலிட்ட கவரில் இருந்த அறிக்கைகளை ஆய்வு செய்த நீதிபதிகள் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் விசாரணை அறிக்கை மற்றும் புலன் விசாரணை பிரிவின் அறிக்கை ஆகியவை அரசுக்கு கிடைத்துள்ளதா இல்லையா என விளக்கம் கொடுக்க அரசு தரப்பிற்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 27 தேதிக்கு தள்ளி வைத்தனர்.